பருவமழை காலம் வந்தாலே போதும், தமிழ்நாட்டு மக்களின் கவலைகள் எண்ணங்கள் எல்லாமுமே சென்னையை நோக்கியேதான் இருக்கும். மூழ்கும் சென்னை, கரைந்து போன தலைநகரம், காணாமல் போன சென்னை என்றெல்லாம் தலைப்பிட்டு சமூக வலைதளங்கள் முழுக்க வெள்ளத்தாலேயே மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆண்டு திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கும் பெரிய சர்ப்ரைஸ் என்னவென்றால், மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் மற்ற மாநிலங்களை தலைநகர் சென்னையைப் போல மாற்றுவோம் என திமுக சொன்னது இதைத்தானோ என்று மக்கள் கிண்டல் செய்யும் அளவுக்கு கோவை, திருப்பூர், புதுக்கோட்டை, சேலம் உட்பட பல மாவட்டங்கள் முழுக்க வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றன. ஆங்காங்கே மண் சரிவு, மின்கம்பங்கள் அறுந்து விழுந்து உயிர்ப்பலி என்று மக்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சென்னையில் எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை என்று போட்டோ போட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. ஏங்க, மழை பெஞ்சது கோவை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில், நீங்கள் சென்னையில் தண்ணி தேங்கலைன்னு போஸ்ட் போட்டால் அது யாரை ஏமாற்ற சூழ்ச்சி என்று சமூக வலைதளங்கள் முழுக்க கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழகத்தின் தலைநகர் சென்னை தான். ஆனால் சென்னை மட்டுமே தமிழகம் என்ற நினைப்பில் இந்த அரசு செயல்படுவதை பார்க்கும்போது இந்த அரசின் திறமை எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னையில் அடையாறு மண்டலத்தில் வெள்ள நீர் வடிய 4000 கோடி ரூபாய் போதாது என்று மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளத்தில் தற்காலிக பொறியாளர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறது இந்த அரசு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணியில் அனுபவம் உள்ள பொறியாளர்களை விட இந்த 13 பொறியாளர்கள் என்ன திறமை வாய்ந்தவர்களா? முதல்வர் வீட்டில் முடங்கிவிட்ட நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை என்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு உதயநிதி ஒருவர் மட்டுமே பணியாற்றுவது போன்ற மாய தோற்றத்தை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு. மழை வெள்ளத்தால் இருப்போமா இறப்போமா என்று கூட தெரியாமல் மக்கள் அச்சத்தில் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்க, இப்போது கூட விளம்பரத்தில்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது திமுக. சொந்தமாக 36 படகுகள் வாங்கியதோடு மேலும் 80 படகுகள் மீனவர்களிடமிருந்து வாடகைக்கு எடுத்திருக்கிறது இந்த அரசு. இப்படி அவசர அவசரமாக படகுகளை வாங்கி குவிப்பதன் மூலம் வெள்ளம் வரத்தான் போகிறது, மக்கள் தத்தளிக்கத்தான் போகிறார்கள் என ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்களா இந்த திமுகவினர்? மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்கான 4000 கோடி ரூபாய் எங்கே? திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட் என்ன ஆனது? எத்தனை கிலோமீட்டர் நீர் வழித்தடம் தூர்வாரப்பட்டிருக்கிறது என்பன போன்ற கேள்விகளுக்கு இதுவரை திமுகவிடமிருந்து பதிலேதும் இல்லையே.